வணக்கம். இன்றைக்கு வேப்பிலைகளை கொண்டு வெளிப்புற உபயோகத்திற்கு பயன்தரும் சிறந்த குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். வேப்ப மரத்தின் இலை, காய், விதை, பட்டை, பூ என அனைத்து பகுதிகளும் மிகுந்த மருத்துவ குணங்களை உடையவை. நாம் வேப்பிலைகளை உட்புறம் மருந்தாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அது பல நோய்களை தீர்த்து ஆரோக்கியத்தை அளிக்கிறது. அதே போன்று வெளிப்புற உபயோகத்திற்கும் வேப்பிலைகள் சிறந்த பலன்களை அளிக்கக்கூடியது. இதில் நிறைந்திருக்கும் கசப்புத்தன்மை நோய்களை உருவாக்கக்கூடிய கிருமி தொற்றுக்களை அளிக்கும் சக்தி கொண்டது. நாம் வீடு துடைப்பதற்கு கடைகளில் கிடைக்கும் கெமிக்கல் கலந்த லிக்யூட்களை பயன்படுத்துவதை தவிர்த்துவிட்டு அதற்கு மாற்றாக வேப்பிலைகளை பயன்படுத்தலாம். அதற்கு முதல் நாள் இரவில் அரை பக்கெட் நீரில் வேப்பிலைகளை சேர்த்து இரவு முழுவதும் ஊறவிட வேண்டும். அடுத்த நாள் சாதாரண நீரில் ஒரு முறை வீட்டை துடைத்துவிட்டு பிறகு இந்த வேப்பிலைகள் ஊறிய நீரை கொண்டு துடைத்தால் தரையில் உள்ள கிருமி தொற்றுக்கள் அனைத்தும் அழிந்துவிடும். உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறந்தது. 2. வேப்பிலைகளை சிறிதளவு நீரில் இட்டு கொதிக்க வைத்து அந்த நீரை தலைக்கு குளித்த பிறகு இறுதியாக தலையில் தேய்த்து அப்படியே விட்டு எப்பொழுதும் போல் தலைமுடியை காய வைத்து கொள்ளலாம். இவ்வாறு தொடர்ந்து வாரத்திற்கு இருமுறை செய்து வந்தால் பொடுகு பிரச்சனை சரியாகும். இதேபோல் வேப்பிலை நீரை அடிப்பட்ட காயங்கள், புண்கள், அலர்ஜி போன்றவற்றின் மீது தினமும் 4 அல்லது 5 முறை தடவி வந்தால் விரைவில் குணமாகிவிடும். 3. வேப்பிலைகளை சிறிதளவு நீரில் இட்டு 5 அல்லது 6 மணி நேரம் ஊற வைத்து அந்த நீரில் குளித்து வருவது உடல் ஆரோக்கியத்திற்கு சிறந்தது. வெளியில் பயணம் மேற்கொண்டு விட்டு வீடு திரும்பிய பிறகு இதுபோன்று குளித்தால் உடலின் மீது இருக்கும் கிருமி தொற்றுக்கள் அழிந்துவிடும். அல்லது வேப்பிலைகளை சிறிதளவு நீரில் இட்டு கொதிக்க வைத்து குளிக்கும் நீரில் கலந்தும் குளிப்பதற்கு உபயோகப்படுத்தலாம். 4. வேப்பிலைகள், எலுமிச்சை தோல், பச்சை பயறு, ரோஜா இதழ்கள் போன்றவற்றை காய வைத்து அரைத்து கொண்டு குளியல் பொடியாக பயன்படுத்தினால் சருமத்தின் மீது ஏற்படும் தேமல், அலர்ஜி, அரிப்பு போன்ற தோல் தொடர்பான பாதிப்புகள் குணமாகிவிடும். 5. வேப்பிலை பொடியை எறும்புகள் ஊறும் இடத்தில் தூவிவிட்டால் எறும்புகள் வராமல் இருக்கும். 6. வேப்பிலை பொடியை கற்றாழை சாற்றுடன் கலந்து வாரத்திற்கு இருமுறை முகத்திற்கு தடவி குளிர்ந்த நீரில் கழுவி வந்தால் முகப்பருக்கள் குறையும், முகம் பொலிவு பெறும். 7. வேப்பிலை பொடியை 1 ஸ்பூன் எடுத்து 3 ஸ்பூன் கடலை மாவில் கலந்து வைத்து கொண்டு கை கழுவும் பொடியாக பயன்படுத்தலாம். இப்பொடி தீர்ந்தவுடன் இதே போன்று குறைந்த அளவில் மீண்டும் கலந்து வைத்து கொண்டு பயன்படுத்தலாம். இதனால் கைகளில் உள்ள கிருமிகள் அழிந்துவிடும். வேப்பிலைகளை கொண்டு வெளிப்புற உபயோகத்திற்கு பயன்படுத்தும் மேற்கூறிய இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பதிவுகளுக்கு நமது அஸ்வம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கும் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி.